பிரதிரை காட்சியினர்களுக்கு வணக்கம். தமிழர் பாரம்பரியமான சித்த மருத்துவத்துறையில் ஆரோக்கியமான வாழ்வு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நாங்கள் இந்த காய்ச்சல், அதாவது இப்போ வந்து ஒரு தொற்று நோய் காலம் எல்லாம் இருக்கின்றோம். இந்த காய்ச்சல் வந்து கொமனாக எல்லா நோய்களுக்குமான ஒரு அறிகுறி. இருந்தாலும் இந்த காய்ச்சல் வரும் பொழுது நாங்கள் நார்மலாக எல்லோரும் பேரடோல் பாவிப்போம். அதனை தவிர எங்களோட நீர் ஆக அதாவது டீஹைட்ரேஷன் இருந்து எங்களை தப்பித்து கொள்வதற்கு இந்த சில குடிநீர் வகைகளை நாங்கள் குடித்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் இந்த காய்ச்சல் வேளையில் நீர் இழப்பை தவித்து கொள்வதுடன் எங்களோட உடலுக்கு எதிர்ப்பு சக்தியையும் கூட்டக்கூடியதாக வழிவகுக்கின்றது. அந்த வகையில் வந்து குடிநீர் வகைகளை பற்றி பார்ப்போம். முதலாவது வந்து கருந்துளசி இலை, அதாவது உங்களை ஒரு கைப்பிடி அளவு கருந்துளசி இலை எடுக்கலாம். அதே போல் அருகம்புல்லும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டு ஒரு மிளகும் ஒரு அஞ்சு மிளகு அப்படி எடுக்கலாம். இவற்றை எடுத்துக்கொண்டு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னு சொன்னால் ஒரு டம்ளராக வற்றும் வரைக்கும் அதனை காய்ச்சி காலையும் மாலையும் வந்து நீங்கள் பெனங்கற்கண்டோடு இல்லாட்டி தீனுடன் கலந்து அதை குடித்து கொண்டு வரலாம். சாப்பாட்டுக்கு முதல் வர குடித்து கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்க செய்கின்றது. அதோடு வந்து இன்னும் ஒரு குடிநீர், இதில் வந்து வில்வமிலை மற்றது வேப்பங்கொழுந்து, அதாவது வேப்பமிலைன்ற துளிர், வேப்பங்கொழுந்து வில்வமிலை மற்றது வந்து துளசி இலை மற்றது அதுடன் மிளகு நாலு ரகம் அஞ்சு மிளகு இவற்றையும் சேர்த்து நீங்கள் அதே போன்றுதான் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளராக வற்றி வரைக்கும் அதனை காய்ச்சி குடித்து கொண்டு வந்தீர்கள்னு சொன்னால் நல்ல பலன், அதாவது உங்களோட காய்ச்சல் கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டக்கூடிய தன்மைகள் இதில் காணப்படுகின்றது. அத்துடன் உங்களோட உடலை வந்து குளிர்ச்சியாக்கக்கூடிய தன்மையை வந்து இன்னொரு குடிநீரில் இருக்கின்றது. அது வந்து மெயினாக வந்து கொத்தமல்லி மற்றது சின்ன சீரகம் மற்றது பெட்படாகம் மற்றது மிளகு அத்துடன் வந்து சுக்கும் சேர்த்துக்கொள்ளலாம். இவை வந்து எங்களோட உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியையும் கூட்டுகின்றது. அத்துடன் உடலை வந்து குளிர்ச்சிப்படுத்துகின்றது. உடலில் வந்து இப்போ காய்ச்சலாக இருக்கும் பொழுது எங்களோட உடற்கலங்கள் எல்லாம் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். இவற்றை நீங்கள் உழடுப்பதன் மூலம் உடலை வந்து குளிர்ச்சிப்படுத்துகின்றது. அத்துடன் வந்து தனியாக மிளகை மட்டும் குடிநீராகவும் குடிக்கலாம். அதாவது தண்ணியை நன்றாக ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றி அதை நன்றாக கொதிக்கும் வரைக்கும் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு இல்லாட்டி அரை டீஸ்பூன் அளவு மிளகு எடுத்து மிளகு தூள் எடுத்து போட்டு நன்றாக கொதித்து ஒரு ஐந்து நிமிடம் வைத்து பிறகு அதனை வடித்து குடித்து கொண்டு வந்தோம் என்று சொன்னாலும் எங்களோட மிளகு வந்து எங்களோட உடலில் இருக்கிற நச்சுத்தன்மைகளை வந்து நீக்குகின்ற தன்மை இருக்கின்றது. இந்த இவ்வாறு நீங்கள் மிளகு தனியும் மூன்று நேரமும் குடித்து கொண்டு வரலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் எங்களோட உடலில் இருக்கிற நச்சு தன்மைகளும் போய்கொண்டு அத்துடன் எங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரித்து நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முடியும். மீண்டும் இன்னொரு முறை இன்னொரு ஆரோக்கிய குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.